வணக்கம். ஒவ்வொரு மனிதனிலும் பலாயிரக்கணக்கான முரண்பாடுகள் இருக்கும். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், ஒரு பார்ட்டி அவன் வாயை திறந்தான்னா போதும், மனுஷன்னா ஒரு நியாயம் இருக்கணும், மனுஷன்னா ஒரு நாணயம் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டே இருப்பான். சென்னை ஃபைனான்ஸ் என்ன எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா பக்கி எஸ்கேப், ஊரை விட்டு எஸ்கேப், அது கூட எப்படி பாருங்க, கிரிமினல் பிளான். அதாவது ஹாலில் ஒரு டிவியை விட்டுட்டு ஹால் அப்படியே மக்கள் வசிக்கிறாப்லே ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து விட்டுட்டான். அதாவது இவனை தேடிட்டு யாராச்சும் வந்தா பெல் அடிப்பான், பெல் அடிச்சுட்டு ஜன்னல் திறந்துருந்தா அதை வந்து அடி தட்டுவோம்ல, தட்டதான் திறக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீன் எப்படி இருக்கும், ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தானே தோணும். அப்படி ஒரு 1.5 மாசம் ஜனங்க வந்து தட்டி தட்டி பார்த்து போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மனிதர்களில் முரண்பாடுகள் பயங்கரமா இருக்கும். இந்த முரண்பாடுகளோடு மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு வீடு, ஒரு வீடுன்னா வந்து ஒரு வராந்தா இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு கக்கூசு கூட இருக்கும். இப்ப அதே போலதான் மனிதனுடைய எண்ணங்களும் எல்லா கர்மமும் இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த கெட்ட எண்ணங்களை வந்து ரெகக்னைஸே பண்ண மாட்டான். இவர் என்னவோ சுத்த சுயம்பு மாதிரி, அக்மார்க்கு சொக்க தங்கம் மாதிரி தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. இப்ப நாம வந்து ஊரெல்லாம் ஏமாத்தலாம், அது வேற கதை, நம்ம நாம ஏமாத்திக்க முடியாது இல்ல. அது அப்படி ஏமாத்திக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டா அதான் வந்து மனநோய். இப்ப நான் வந்து பல முறை சொல்லியிருப்பேன், என்னுடைய லேப்ல நான் தான் முத எலி, எதை கண்டுபிடிச்சாலும் அது முதல்ல என் மேலதான் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய மேதையும் கிடையாது, ஒரு அடி முட்டாளம் கிடையாது, நான் வந்து ஒரு நார்மல் சாம்பிள் தான். இப்ப வந்து இந்த ஓஷோ எழுதிய ரகசியத்தையும் ரகசியம்னு ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கேன். அதுல வந்து சொல்றாரு அவரு, அதாவது வந்து இந்த மனநோய், மனநோய்க்கான அந்த அனாலிசிஸ் ஆகட்டும், அந்த ரெமிடிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சராசரி மனிதனை ஒரு அளவுகோலா வச்சுதான் செய்துட்டு இருக்காங்க. இப்ப இதுல அப்நார்மல்ஸ் இருப்பாங்க. இப்போ உதாரணமா வந்து எங்க பக்கத்துல என்டிஆர் எடுத்துக்கலாம். என்டிஆர் வந்து 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்குவார், 3.5 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு யோகா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டே வந்து 4.5 மணிக்கு தான். ரிப்போர்ட்டர்லாம் செத்தான். அப்ப ஏ ரிப்போர்ட்டர்னாலே வந்து எல்லாம் லாலா பார்த்தீங்க, எல்லாம் வந்து பாதி ராத்திரி வரைக்கும் கும்மாள் அடிச்சுட்டு மறுநாள் தான் வந்து ப்ரெஸ் கிளப்புக்கே வருவான். அப்படி இருக்கிறப்ப இவர் பாட்டுக்கு 4.5 மணிக்கு தான் ப்ரெஸ் மீட்டே வைப்பார். அது வந்து ஒரு விதமான அப்நார்மல் தான். நாம வந்து அப்படியெல்லாம் கிடையாது, அந்த ரேஞ்ச் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு சாதாரண மனிதனில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு, உதாரணமாக வந்து இன்சோம்னியான்னு வைங்க, தூக்கமின்மை. இப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து தூக்கமின்மை இருந்தாச்சுன்னா அது பெரிய இம்சை. இப்போ வந்து ஒரு ஆளுமை, அவங்களுக்கு இன்சோம்னியா இருந்தா அதுவே ஒரு உபயோகமாயிருக்கு.
அப்படி இப்ப வந்து இந்த லைவுக்கு வந்து என் கேரக்டர் அப்படின்னு வச்சேன். முதல்ல வந்து நம்ம கேரக்டரை வந்து நாம புரிஞ்சுக்கிடணும். இப்ப நான் சொல்றது வந்து 1994 இருக்கலாம். அப்போ வந்து அங்கே நமக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது மனிதர்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி ஏதோ டிஸ்கஷன் வந்தது. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய இந்த மன அரங்கம் அது வந்து ஒரு பெரிய அரண்மனை அரசவை, அதில் வந்து சிம்மாசனத்தில் நான் உட்காந்துருப்பேன். இந்த பக்கம் ஒரு 12 பேர், இந்த பக்கம் ஒரு 12 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 12 பேரும் யாருன்னா வந்து NTR, ரஜினிகாந்த், ராஜேந்திர பிரசாத்னு ஒரு காமெடி ஹீரோ, மோகன் பாபு, காந்தி, காமராஜர், இப்படி ஒரு இந்த பக்கம் 12, அந்த பக்கம் 12, 24 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் வந்து சொல்லுவேன், பாஷ் இது பிரச்சனை, இந்த பிரச்சனையை வந்து யார் தீர்க்க போறீங்க அப்படின்னு கேட்பேன். கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தீர்வை சொல்லுவாங்க. அப்படி அந்த தீர்வுகளை நான் வந்து பர்சியூ பண்ணி அந்த சீக்வன்ஸுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த யோசனையை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து, ஓ காலை காட்டியா ஒரு தடவை கூப்பிட்டுக்கிறேன், என்ன என்னவா சித்தி நக்கல் அடிக்கிறீங்கன்னா, ஓ அப்படி இல்லையா, நீ வந்து சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால தான் உன்னால் இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ண முடியுது. ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க, நீ வந்து அந்த அது என்னது அரியணை, அந்த அரியணையை விட்டு அசையாத, அதை அசைஞ்சேன்னு வச்சுக்க, உனக்கு பைக்கம் பிடிச்சிடும்னாரு. உண்மை தானே, இறங்கிட்டான், அது ஒரு பக்கம் இறங்கிட்டான். இப்ப ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இறுதி இலக்கு இருக்கும். அந்த இறுதி இலக்கு என்னன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டோமா, அது பெரிய சோகம். அது ஒரு பக்கம் இந்த பைசா மேட்ரு, பைசா மேட்ரு பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். இது பைசாங்கிறது வந்து என்னன்னா வண்டிக்கு போடுற பெட்ரோல் மாதிரி, பெட்ரோல் போட்டுக்கிற சரி எங்க போறேன் அதானே முக்கியம், எங்க போறேன்னே தெரியாம பெட்ரோல் போட்டுக்கிறதுக்குன்னே பெட்ரோல் போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டி ஆகணும்னே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து கேணத்தனம். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள் என்னதெல்லாம், நான் வந்து இப்ப ஏதாவது ஏற்கனவே சொன்னேன்ல, நான் ஒன்றும் மாமேதை எல்லாம் கிடையாது, ஒரு என்ன இந்த வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா யோசிப்பேன், சிம்பிள். சரியான வாழ்க்கையே வாழ முடியல, சரி ஓஞ்சி போட்டோம், அதெல்லாம் இப்ப போய் நாம திருத்திக்கிட்டு இருக்க முடியாது. சரி, ஒரு சரியான மரணம், ஒரு சரியான மரணம் அதுவாச்சும் வந்து நாம சாதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து இந்த வேத வேட்பாளர்கள் இந்த ஜூரிங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, என்னது புனரவி மரணம், புனரவி ஜனனம், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, இப்படி என்னென்னமோ சொல்றாங்க. என்னது பசு பத்னி சுதாலயா, ஒரு ருண அனுபந்த ரூபேனா பசு பத்னி சுதாலயா அம்மா. சரி ஓய்ஞ்சு போட்டோம், இப்ப சட்டில இருந்தா அகப்பையில வரப்போகுது, இல்லைன்னா என்ன பண்றது, பிறவிகள் அப்படிங்கிறா, பிறவிகள் ஏன் வருது, இப்ப நாம என்னத்தையும் செய்யறோம், அதுக்குண்டான அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி எடுக்கிறோம், ஓகே இதுக்கு என்ன சொல்யூஷன், வந்து சுயநலத்தோட நாம ஏதாச்சும் செய்யறோம் வைங்க, அப்பதான் வந்து நம்ம ஜாதகம் நம்ம கர்மம் எல்லாமே வேலை செய்யும். இப்போ வந்து ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும், இப்ப அந்த காரியத்தால் யாருக்கெல்லாம் பலன் கிடைக்குமோ அவங்களுடைய ஜாதகங்கள் அவங்களுடைய கர்மங்கள் எல்லாம்
நமக்கு வேலை செய்யும். ஆனா இதுதான் நல்ல டீலா இருக்கு, சரி புடிச்சு போடு. இப்படித்தான் போயிட்டு இருப்பேன் நான். அதே போல இந்த மக்கள் தொடர்பு வந்து சாதாரணமா, எங்க ஊர்ல வந்து ஒரு ஜோசியர் இருக்காரு. ஜோசியர்னா வந்து மாமேதை. வந்து நீங்க அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு டேட்டு டைம சொன்னீங்கன்னா, அது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்ன டேட்டா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு இது தோஷ ஜாதகமா செய்யும்பார். அந்த அளவுக்கு எல்லாம் நான் மேட்ரு என்னடான்னா, பேனாவுக்கு இங்கு ஊத்துனாருன்னா நிச்சயமா அது வந்து கீழே கொட்டிக்கும். அது யாரோ ஒருத்தருக்கு இங்கு ஊற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரி. இது நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா ஆவரேஜா இருந்தா போதும். இப்ப நான் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உளறி கொட்டிக்கிட்டு கிடப்பேன், அதுல வந்து எங்கேயோ ஒரு பஞ்சு வந்து விழுந்துடும். உடனே மக்கள் வந்து, அண்ணே நீங்க ஜூரினே, அண்ணே நீங்க மேதைனே அப்படிம்பாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது, நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும். இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் என்ன எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு வைங்க, அது வந்து ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேமுக்குள்ள நான் வந்து நிற்கணும். அதெல்லாம் ரொம்ப சிக்கல். இது ஒரு விஷயம். இந்த என்னுடைய கேரக்டர், அதாவது வழக்கமாக காலம் காலமாக ஒரு மனிதன் அந்தந்த வயசுல என்னென்ன செய்வானோ எல்லா கர்மத்தையும் நானும் செய்திருக்கேன். என்ன நானும் செய்திருக்கேன். பான், பீடா, பீடி, சிகரெட், கஞ்சா, இதெல்லாமே என்னடா மேட்ரு, அதுக்குண்டான அடிப்படை என்ன, அதன் மூலம் என்ன, அதை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து விட்டு போயிடும். இப்ப இந்த ரகசியத்திலும் ரகசியம் இந்த புஸ்தகத்துல கூட ஓஷோ அதைத்தான் சொல்றாரு. என்னன்னா, உன்னில் மறைந்திருக்கக்கூடிய ஆசைகள், அதை வந்து நீ பிரஜை பூர்வமாக பார்க்க முடிந்தால், உணர முடிந்தால், அந்த ஆசை என்பது மறைந்து போய்விடும் அப்படிங்கிறார். அப்படி இவ சின்ன வயசுல இருந்து, அதாவது இப்ப வந்து இந்த மாய மந்திர கதெல்லாம் வரும் பாருங்க, வீரப்பிரதாபன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல, அந்த கேரக்டரோட தான் என்ன நான் பொருத்திப்பேன். அதே போல துப்பறியும் சங்கர்லால் அப்படின்னு வருதுன்னு வைங்க, அதுலயும் வந்து அந்த ஹீரோ கேரக்டரோட தான் பொருத்திப்பேன் என்ன. அப்படி ஃப்ரம் பிகினிங் இட் செல்ஃப் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏதோ ஒரு படத்துல வந்து நம்ம விவேக் பெலூன் எல்லாம் உள்ள விட்டுக்கிட்டு பாடி பில்டர் மாதிரி பில்டப் பண்ணுவார். இல்ல உங்களுக்கு லேட்டஸ்டா சொல்லணும்னா நம்ம மோடி சாப், இப்படிதான் என்னுடைய கேரக்டர். நான் வந்து அதே ரூட்ல போயிருந்தேன்னா முழப்பு நாரி போயிருக்கேன், அது வேற கதை. ஆனா ஏதோ என்னுடைய அது என்ன சொல்றது நல்லூல், இடையில வந்து ஒரு 16 வருஷம் ஜனங்க வந்து 100 கணக்கா குண்டூசி எடுத்துக்கிட்டு ஜல்லடை மாதிரி குத்திட்டாங்க, எல்லா காத்தும் போயிடுச்சு. நான் யாருன்னு நான் பார்த்துட்டேன், நான் யாருன்னு நான் பார்த்துட்டேன். மக்கள் தொடர்பு இடையில வந்து நான் டைவர்ட் ஆயிட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு என்ன மாதிரி பேசக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முட்டை வைக்குது பாருங்க கோழி, அந்த மாதிரி ஒரு கூடையை போட்டு கவுத்து அது உள்ளத்தான் இருப்பாங்க. அவங்க வந்து பப்ளிக்ல வந்து இன்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அது என்னமோ, அது என்னுடைய ஜாதக மகிமையா அது என்ன தெரியாது. எனக்கு வந்து என்னன்னா எப்பவுமே வந்து இன்ட்ராக்டிங் வித் த மேசஸ், ஒரு பெருவாரியான மக்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சொறி அது. இப்போ அதனால வந்து இன்னும் நமக்கு வந்து ஒன்றும் பெரிய சடகோப்பம்லாம் வந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் நிறைய வில்லங்கத்துல தான் வந்து சிக்கி இருக்கிறோம். சிக்கினாலும்
வெளியே வந்திருக்கும், அது வேற கதை. இது என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது இது உங்களுக்கு கூட உதவும் நினைக்கிறேன் இந்த டிப்பு. ஒவ்வொரு மனிதனும் இப்போ அந்த காலத்தில் தமிழ்நாடு லாட்டரி மாதிரி 1 ரூபா, வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, பண்ணுங்க நல்லா வரும் பண்ணுங்க, இதான் 1 ரூபா. அதே போல் ஒவ்வொரு மனிதனும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி ஒரு பாலிசி போட்டு வச்சிடணும். அண்ணா சாமி நம்மா, அதாவது அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நடக்காது, ஆனாலும் ஒரு கெத்தா என்ன சுவாமி அம்மா, உடனே நாம இந்த நாய் எதுக்கு இந்த மாதிரி சீனம் போடுது அப்படின்னு கூடாது. அவனுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு வேலையாக போயிட்டு இருக்கேன். சரி சரி போய் வா, வரம்பா ஆகி போச்சுக்கத. அப்படித்தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் இந்த பப்ளிக் ரிலேஷனை. நீங்கள் வந்து நடக்கிறதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு பிச்சைக்காரன், ஒரு பிச்சைக்காரன் வந்து உக்காரும்போது எந்திரிக்கும்போது அவனுக்கு ஏதோ முட்டி வலின்னு வச்சுக்குவான். கடவுளையே கடவுளையேன்னு உக்காந்துக்குவான், கடவுளையேன்னு எந்திரிப்பான். கடவுளுக்கு ஒரே குஜியாயிடுச்சு, என்னடா இவன் எப்போ பாரு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கான் படக்குன்னு. ஒரு நாள் வந்துட்டேன், வந்துட்டு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பக்கி எனக்கு தங்கத்தாலான கப்பரை வேணும் அப்படின்னு கேட்டான். இது நீங்க கேட்டுட்டு நீங்க கூட சிரிப்பீங்க, ஆனா மேட்டர் என்னன்னா, நாம எல்லாருமே அந்த பிச்சைக்காரன் ரேஞ்சில தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப ஒரு லெவல் தாண்டி யோசிக்கணும், ஒரு லெவல் தாண்டி யோசிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றாங்க பாருங்க, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி எல்லாமே வச்சிருப்பேன். என்ன எல்லாமே வச்சிருப்பேன். இது நம்ம வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து என்னடான்னா, இந்த எம்ஜிஆர் காலம்லாம் இருக்கு பாருங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுக்குறது, எடப்பாடிக்கு ஐடியா கொடுக்குறது, கலைஞருக்கு ஐடியா கொடுக்குறது, இதெல்லாம் வந்து என்னடான்னா ஒரு பொதுநலம் அவ்வளோதான். இப்போ கடவுள் வந்து நமக்கு ஏதோ ஒரு அரணா அறிவை கொடுத்துருக்கான், இந்த அறிவை சுயநலத்துக்கு உபயோகிச்சா கர்மம் தான் வரும். இதையே வந்து பொதுநலத்துக்கு உபயோகிக்கிறோன்னு வைங்க, இப்போ அங்கே அந்த அறிவும் எம்ப்ளாய் ஆகுது, அதே நேரத்தில் கர்மம் வராது. அது நம்ம பாயிண்ட்டு. அதாவது வந்து நோ ரெக்ரெட்ஸ் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுக்கு வந்து வருத்தத்தை தரக்கூடாது. அது வருத்தத்தை தந்தாச்சுன்னா அங்க மேட்டர் ஓவர், எல்லாம் பல்க் மாட்டிக்கணும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து, டெப்ரெஷன்ல இருந்து, இது வந்து அப்படியே வந்து மனித உடலின் மீது அதனுடைய இம்பாக்ட் விடும். அல்சரு, பிபி, சுகரு எல்லா வெங்காயமும் வந்துடும். இப்ப நான் வந்து ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருந்தேன். இது உலகமே ஒரு கிளப்பு, இந்த கிளப்ல வந்து சீட்டை அடிக்கிட்டு இருக்கோம், தோத்துக்கிட்டு இருக்கோம், பிரச்சனை இல்லை. இப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், ஜெயிக்கும் போது என்ன பண்ணணும், ஏதோ அங்கே வேலை பார்க்குறவனுக்கெல்லாம் டிப்பை கொடுக்கலாம், இல்லை நேத்திக்கு நாம் தோற்று போயிருந்தப்ப அந்த கிளப்பில் வேலை செய்கிறவன் எவனோ அவனுடைய கணக்கில் ஒரு பீஸா பர்கர் வாங்கி கொடுத்துருப்பான், அவனுக்கு அந்த கடனை தீக்கலாம். அப்படி தான் வாழணும். இது மக்கள் வந்து எப்படின்னா, இந்த எலிக்கு 60 காலத்தில் 60 பஞ்சு அதிகமாக, அந்த மாதிரி நடக்குதுன்னு வைங்க, அதாவது அவனுக்கு யோகம் நடக்குதுன்னு வைங்க, அவன் வந்து என்னடா பண்ணுறான்னா, இந்த சமூகத்தில் இருந்து விலகி 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 போயிடுறான். கெட்டு போனதும் ரோட்டில் வந்து விழுறான். ரோட்டில் விழும்போது அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு டாக்டிக்ஸ் இது. சரி பார்ப்போம், எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் வேற ஆயிடுச்சு. ஓகே, நான் ஜூட்டு விட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்திரிலிருந்து முருகேசன்.